எனது யூடியூப் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகும் பதிவு போலியான உறவுகளும் தீய நட்புகளும் அதனால் வரும் விளைவுகள். இது புதிய தலைப்பாக உங்களுக்கு இருக்கலாம். இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கின்ற நிகழ்ச்சி தான், முக்கியமானது. நாம் என்னதான் நல்ல காரியங்கள் செய்தாலும் நம் மகளுக்கோ மகனுக்கோ மற்ற உறவினர்களுக்காகட்டும் நல்ல அன்புள்ளம் கொண்டவர்கள் மட்டும்தான் நம்மிடம் மரியாதையுடனும் உண்மையுடனும் உரிமையுடனும் நடந்து கொள்கிறார்கள், நடந்து கொள்வார்கள். சிறுவயது முதல் பாசம் காட்டிய உறவுகள் வளர்ந்த பிறகு பாசம் என்ற சொல்லை வாயில் மட்டுமே பேசுகிறது. பணத்தையும் பொன்னையும் பார்த்தவுடன் பாசத்தையும் மறக்கும் உறவுகள் உள்ளவரை பணம் மட்டும் தான் மதிப்பை பெறும், பாசம் வெறுப்பை தரும். தடுக்கி விழுந்தாலும் தூக்கிவிடும் உறவுகளை விட நம்மை தடுமாறச் செய்யும் உறவுகளே அதிகம். நம் கண்ணீர் துளைக்கும் உறவை விட நமக்கு கண்ணீரை வரவழைக்கும் உறவுகளே அதிகம். நம்பிக்கை தரும் பேச்சு நாக்கில் மட்டுமே வைத்துக்கொண்டு மனதில் விஷத்தை வைத்திருக்கும் உறவு என்றாவது ஒரு நாள் நம்மை பாதித்தே தீரும் என்பது உண்மை. உணவில் உள்ள கருவேப்பிலை போல நம் உறவுகள் நமக்கு உணவு கொடுத்ததை சொல்லி காட்டி தள்ளியே வைக்கும். அண்ணன் தம்பி தங்கை அக்கால் ஆகியவர்களுக்கு கல்யாணம் ஆகாத வரையில்தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். அனைவருக்கும் திருமணம் ஆனவுடன் பிரச்சனைகள் தான், பங்காளிகளாகி விடுகிறார்கள். அது முதுமொழி ஒன்று உண்டு. சிறிய வயதில்தான் அண்ணன் தம்பி உறவுகள், பெரியவர்களானால் அனைவரும் பங்காளிகள். அந்த நிலைமைதான் இப்போது இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் நிலவி வருகிறது. அடுத்து, வீணாக உறவுகளை நம்பி வீணாய் போவதை விட எதுவும் யாரும் தேவையில்லை என்று விலகி இருப்பது மிகவும் நல்லது. காணல் நீரை போன்று உறவினர்களால் பாசம் தூரத்தில் பார்க்கும்போது இருப்பது போல தோன்றும், நெருங்கி சென்றால் ஏமாற்றம்தான் ஏற்படும். அடுத்து, உண்மையாயிரு ஆனால் ஊமையாயிருந்து விடாதே. விட்டுக்கொடு ஆனால் எப்பொழுதும் எதற்கும் விட்டு கொடுக்காதே. குளத்தில் தண்ணீரும் தாமரை இலையும் ஒன்றாக இருந்தாலும் இலையில் தண்ணீர் ஒட்டுவதில்லை. அதுபோல்தான் நம் உறவும் உடன் இருந்தாலும் நம்முடன் ஒட்டி வருவதில்லை, ஒட்டி வாழ்வதில்லை.
உறவுகளோடு நாம் இருக்கும்போது இறைவனின் பார்வை நம்மீது இருப்பதாக மகிழ்வோடு இருக்கலாம். அவர்களை பிரிந்து தனித்து வாழும்போது இறைவனே நம்மோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும். உங்களின் தேவைக்கோ பொழுதுபோக்குக்கோ பிறரின் உண்மை அன்பிலும் அவர்களின் உணர்விலும் விளையாடாதீர்கள். போலி உறவுகள் மகளோ மகனோ வதந்திகளை நம்புவார்கள். உறவினர் அல்லாத தீய நண்பர்களின் உண்மையற்ற பேச்சை கேட்டு உறவுகளை இழப்பார்கள். நல்ல நண்பர்களோடு இருந்தால் பரவாயில்லை. காரணம், நல்ல நண்பர்கள் உறவுகளை பிரிக்கும் செயலையோ தீய வழிகளையோ ஒரு நாளும் தன் நண்பர்களுக்கோ நண்பிகளுக்கோ சொல்ல மாட்டார்கள். மாற்றாக, நல்ல புத்திமதியையும் உறவுகளின் மேன்மையான முக்கியத்துவத்தையும் சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்துவார்களே ஒழிய தீய வழியில் செலுத்த மாட்டார்கள். குடும்பத்தை பிரிக்க மாட்டார்கள். உண்மையான உறவுகளிடம், இரத்த சம்பந்த உறவுகளிடமும் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் அவர்கள் நமக்கு செய்த உபகாரங்களையும் உதவிகளையும் வாழ்க்கை நிலையை உயர்த்தியதையும் நாம் மறக்கக்கூடாது. நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். சில சமயங்களில் நாம் விளையாட்டாகவும் மேம்போக்காகவும் உதாசீனமாகவும் எடுத்துக்கொள்ளும் விஷயங்களால் தான் சில பல நல்ல உறவுகளை நாம் இழக்க வேண்டி ஏற்படுகிறது. திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வைக்கும் குணம் சில நல்ல உறவுகளிடம் மட்டுமே இருக்கும். அதை அறியாமலே சிலர் தீய நண்பர்களின் பேச்சை கேட்டு நம்பி நல்ல உண்மையான உறவுகளை பகைத்து கொண்டு பிரிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு செய்வது வேறொருவன் மூலம் நமக்கு வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. எனவே எந்த முடிவையும் நன்கு சிந்தித்து அவசரப்படாமல் ஆலோசனை செய்து முடிவு செய்ய வேண்டும். சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேடதாரிகளாகவும் வேஷம் போடுபவர்களாகவும் இருப்பதை அவர்களது செயல்களின் மூலம் நமக்கு உணர்த்தி விடுகிறார்கள். உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் நாம் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பையை போன்றே பார்க்கப்படும். நாம் தேடி தேடி போவதால் தான் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவதில்லை. தேவைக்காக பழகும் உறவுகளை விட பழி தீர்க்கும் எதிரிகள் மேலானவர்கள் என்று நாம் நினைக்க தோன்றும். உண்மையாக இருக்கும் உறவுகள் வெறுக்கப்படுகிறார்கள். பொய்யாக நடித்து பழகும் நட்புகள் போற்றப்படுகிறார்கள். காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒளித்து வைத்து இருக்கும். எந்த ஒரு காலத்திற்கும் சில உறவுகள் மருந்தாவார்கள். ஆனால் அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காலத்திற்கு மருந்தே இல்லை. அந்த உறவுகள் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை. நீங்கள் சூரியனைப் போல ஒளிர வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல் எரிய வேண்டும். பேராசையும் பொன்னாசையும் கொண்ட சில உறவுகளுக்கு எதிலும் திருப்தி ஏற்படுவதில்லை. இந்த உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தி உண்டாகாது.
நம்மை மதிக்கும் உறவுகளிடம் நாம் தாழ்ந்து போனாலும் நாம் நம்மை மதிக்கும் உறவுகளிடம் தாழ்ந்து பேசணும். ஆனால் நம்மை மிதிக்கும் உறவுகளிடம் நன்கு வாழ்ந்து காட்டணும். அது பெற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். வாழ்க்கையில் யாரும் கற்றுத்தருவதை விட பாடங்களை நம் உறவுகள் நமக்கு நன்றாக கற்றுத்தந்து விடுகிறார்கள். வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழ்ந்து விடாதே என்று வாழ்க்கையில் சில உறவுகளை முழுமையாக நம்புவதால்தான் நாம் அதிகம் ஏமாற்றங்களையும் திடீர் மாற்றங்களையும் சந்திக்க வேண்டி வருகிறது. போலி உறவுகள் நிழல்களை போன்றவர்கள். உங்கள் இருண்ட நேரத்தில் அவர்களை எங்கும் காண முடியாது. போலி உறவுகள் இன்று உங்களுடன் இருப்பார்கள், நாளை உங்களுக்கு எதிரியாக துரோகியாக நடப்பார்கள். அதிகமான உறவுகளை கொண்டிருப்பது பெருமையில்லை. உண்மையான உறவுகளை கொண்டிருப்பதுதான் முக்கியம் என்பதை நாம் நம் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்களின் மகிழ்ச்சியில் மட்டும் பங்கு கொள்ளும் உறவுகளை விட உங்களுக்கு என்றும் எப்போதும் துணையாக இருக்கும் உறவுகள்தான் மதிக்கத்தக்கது. எல்லா உறவுகளையும் அதிகமாக நம்பும்போது அவ்வப்போது ஏற்படும் துரோகம் விரோதம் பழகிவிடும். யாரையும் நம்பி நாம் வாழாமல் இருக்கும்போது தன்னம்பிக்கை தானாக நமக்கு வந்துவிடும். வார்த்தைகளால் வர்ணம் பூசி சிரித்து சிரித்து அலங்கரித்து போலி அன்பை காட்டும் சில நட்புகள் உண்டு. உரிமையோடு உண்மை அன்பு காட்டும் சில உறவுகளும் உண்டு. உயிருடன் இருக்கும்போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்த பின் அழுது நடிப்பதில் எந்தவித பயனும் இல்லை, பயனும் புண்ணியமும் இல்லை. பெற்ற பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி மகளோ மகனோ யாராக இருந்தாலும் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து படிப்பு உணவு உடை அனைத்தும் அளித்து வளர்ந்து பெரிதாகிய போது பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் திருமணம் செய்து கொடுத்து சீருடன் பேருடன் வாழ கடன்பட்டு வாழ்க்கை அமைத்து கொடுத்த தகப்பனையும் தாயையும் பணமும் பெரும் செல்வமும் திரண்டு வந்தபோது பணத்திமிரும் அகங்காரமும் தானென்ற அகம்பாவமும் கொண்ட மகளோ மகனோ உதாசீனப்படுத்தினால் அதன் விளைவை அவர்கள் விரைவில் அடைந்தே தீர்வார்கள். தாய் தந்தையை மதிக்காத ஆதரவு அளிக்காத அலட்சியம் படுத்தும் எந்த உறவுகளும் நிலைத்து சிறப்புடன் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. சீரழிந்து போன பெரும்பாலான உறவுகளை நானே கண்ணார கண்டதுண்டு. எந்த உறவுகளையும் நம்பி வாழாதீர்கள். அவர்கள் எப்போதும் உங்களை ஏமாற்றுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. பழகிய நாய்களிடம் இருக்கும் அன்பும் உண்மையும் நம்பிக்கையும் நம் உறவுகளிடம் இருப்பதில்லை. எந்த உறவும் கடைசி வரை நிலைக்காது என்ற சூழ்நிலையை அடையும் போதுதான் நமக்கு வாழ்க்கையின் புரிதல் கிடைக்கும். நாம் நம் மகன் தானே என்று உரிமையோடு நம்பி வாழ்ந்தால் சில நேரங்களில் மகளும் மகனும் ஆகிய இருவரும் இடையில் சில தீய நட்பின் தூண்டுதலால் இருவருக்குள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் பிரிவுகளுக்கும் இடையில்
பெற்றோராகிய நமக்கு பெரும் துயரமும் இருதலை கொல்லி எறும்பு போன்ற நிலையும் தான் ஏற்படும். அதன் விளைவால் நமக்கு நீ யாரோ நான் யாரோ என்ற சூழ்நிலைக்கு போக வேண்டிய நிலையும் உண்டாகிறது. நாம் யார் பக்கம் இருக்க முடியும்? பொதுவாகத்தான் இருக்க முடியும். எதிரியை கூட நம்பலாம், ஆனால் உறவுகளை நம்பாதே. காரணம், எதிரி கொடுக்கும் வழியை விட உறவுகள் கொடுக்கும் வழியே கொடுமையானது. மறக்கவும் மன்னிக்கவும் முடியாது. எல்லா பக்க உறவுகளும் கசக்கும்போது மனதிற்கு பிடித்தவர்களிடம்தான் நம் மனம் தேடி வருகின்றது. அந்த உறவும் புரிந்து கொள்ளாமல் வதைக்கும் போது, மனதை நோகடிக்கும் போதும் வாழ்க்கை வெறுத்துத்தான் போகின்றது. உறவுகளில் உண்மை உள்ளவர்கள் யார், போலியானவர்கள் யார் என்பதை காலம்தான் நமக்கு புரிய வைக்கும். அவர்களிடம் தங்கி பார்க்கும்போதுதான் அவர்களின் உண்மையான குணமும் குரோதமும் விரோதமான போக்கும் வெளிப்படும். நமக்கு தெரியவும் வரும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது வள்ளுவர் மொழி. தீய நண்பர்கள் நம்மை உயரத்திலிருந்து இழுத்து பள்ளத்தில் போட்டு விடுவார்கள். திடீரென்று நம் வாழ்க்கைக்குள் வரும் கெட்ட நண்பர்களை தெரியாமல் நட்பாக்கி கொண்டால் அவர்கள் நம்மை நம் உறவுகளிடமிருந்து பிரித்து நம்மை தனிமைப்படுத்தி அவர்களின் சுயநலத்திற்கு நம்மை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர பேர் ஒன்றும் நிகழாது. உன் நண்பனை காட்டு, நீ யார் என்று சொல்கிறேன் என்பது பழமொழி. நல்ல நட்பை பெற்றவன் இவ்வுலகையே வெல்வான் என்று சொல்வார்கள். தீய நண்பர்கள் பாம்பின் விஷத்தை போன்றவர்கள், கூட இருந்தே குழிப்பறிப்பார்கள். உறவுகள் என்பது உண்மையில் பகல் கனவு போன்றது. இறுதி வரை கனவாகவே இருக்கும். நிஜத்தில் பாசம் எனும் அந்த ஆயுதத்தை வைத்து அனைவரையும் ஏமாற்றும். எல்லோரிடமும் பாசமாக இருங்கள், ஆனால் யாரையும் நம்பி விடாதீர்கள். பாசமாயிரு, ஆனால் பத்தடி தள்ளியே இரு. நம்பிக்கை வை, உண்மையில் நம்பி விடாதே. வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அதை வென்று எடு. என்பது நம் அதை வென்று வாழ்க்கையில் நிலைத்து நிற்பது நம் கடமை. நன்றி, வணக்கம்.